Hello kids, welcome to Zipro. Namma ipa, so we are going to see two important activities. See, this is a coil. Okay, va. So ipa in the coil vandu namma edhula vandu suthi vechirukom. So we have wrapped around iron rod. Okay, va. So pa adha vandu namma or galvanometer kuda connect pannirukom. So why we have connected to a galvanometer? Because we have to detect the induced current. Induced current edhaadu current generate aachuna adha dhaan induced current solvanga. Adha vandu detect pandrathukku dhaan andha galvanometer vandu irukku. So ipa paarenga. So enna sonna or மேக்னெட்டை வந்து ஒரு கண்டக்டர் கிட்ட மூவ் பண்ணக்குள்ளேயோ இல்லை ஒரு கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைடில் நீங்கள் மூவ் பண்ணாலோ இல்லை ஸோ இஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சிங் அரௌண்ட் த கண்டக்டர்னா எலக்ட்ரிக் கரண்ட் வில் பி ஜென்ரேட்டர். அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னு படிச்சிருக்கீங்க கரெக்டாக. ஸோ மூவிங் மேக்னெட் டுவர்ட்ஸ் த காயில் செட்டப் அ கரண்ட் இன் த காயில். ஓகே, ஸோ விச் வில் பி இண்டிகேட்டட் பை த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் நீடில். ஸோ கேல்வனோமீட்டர் நீடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆச்சுனாலும் ஸோ இட் இஸ் வெரி சென்சிட்டிவ். ஸோ ஓகேவா, ஸோ அது என்ன பண்ணும், ஸோ அப்படியே வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா அந்த நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும், அதாவது இது இப்படி ஆடும். ஓகேவா, ஸோ இப்போ நார்த் போல கொண்டு வரக்குள்ள கரண்டோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி இன் ஒன் டைரக்ஷன். ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோம், டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த டைரக்ஷனில் கரண்ட் இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபார் தட் வி ஹாவ் ஒன் ரூல் தட் இஸ் வெயிட்டிங் இன் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன். ஓகே, ஸோ யூல் டெஃபினெட்லி கெட் தட் ஒன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நார்த் போல வந்து மூவ் பண்ணக்குள்ள டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஓகேவா, வென் யூ கம்பேர் டு த சேம் சினாரியோ of moving the south pole of the magnet towards the end B of the coil. Okay, so இப்ப நீங்க end B-ஐ நோக்கி இப்ப சவுத் போல் ஆஃப் த மேக்னெட் நகர்த்துனீங்கன்னா அப்ப வந்து கரண்டோட டைரக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து டிஃப்ளெக்ஷன் கேல்வனோமீட்டரோட டிஃப்ளெக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். சப்போஸ் இப்ப நார்த் போல நவுத்தக்குள்ள B-ஐ நோக்கி நவுத்தக்குள்ள உங்களுக்கு ரைட் சைட்ல டிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னா இப்ப என்ன ஆகும், ஸோ இப்ப சவுத் போல நீங்க வந்து பாயிண்ட் B-ஐ நோக்கி தள்ளக்குள்ள என்ன ஆகும்னா, ஸோ அது வந்து இப்ப லெஃப்ட் சைட்ல காமிக்கும். ஏன்னா இப்ப கரண்டோட டைரக்ஷன் மாறிச்சு இல்லை, ஸோ அதனால கேல்வனோமீட்டரோட டிஃப்ளெக்ஷன் மாறும். ஓகேவா, ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது சவுத் போல் ஆஃப் த மேக்னெட் இஸ் மூவ் டுவர்ட்ஸ் த எண்ட் பி ஆஃப் த காயில் தென் த டிஃப்ளெக்ஷன் உட் பி ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த டிஃப்ளெக்ஷன் ஆஸ் இன் த ப்ரீவியஸ் கேஸ் வென் வி ஆர் மூவிங் ஆஸ் இன் த ப்ரீவியஸ் கேஸ். ஓகேவா, ஸோ இப்போ தெரியுது நினைக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் நோட் திஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா, ஸோ ஏன் வந்து இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த இன்டியூஸ்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் செட்டப் ஆனால் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும், தென் ஒன்லி த கரண்ட் வில் பி ஜென்ரேட்டட். ஓகேவா, ஸோ பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா, த டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால தான் ஸோ வாட் ஹேப்பன் தேர் வில் பி இன்டியூஸ்டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்டியூஸ்டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால தான் இந்த கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, ஜென்ரேட் ஆகுது. த மோஷன் ஆஃப் த மேக்னெட் வித் ரெஸ்பெக்ட் டு த காயில் ப்ரொடியூசஸ் அண்ட் இன்டியூஸ்டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் விச் இஸ் ஸ்டெட் அப் அண்ட் இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் கரண்ட் இன் த சர்க்கியூட். நெக்ஸ்ட், ஸோ இப்போ பாருங்கள் என்ன பண்ணோம், ஸோ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம், மேக்னெட்டை தள்ளி பார்த்தோம், ஸோ கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆச்சு, அதுக்கு கேல்வனோமீட்டரை யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா, வெரி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன பண்ணோம், ஸோ ஒரு கண்டக்டர் அதாவது ஒரு காயில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், ராட்ல சுற்றி வச்சுருந்தோம். ஓகேவா, ஸோ அதில் என்ன பண்ணோம், ஸோ வி வேர் டேக்கிங் அ மேக்னெட், அதை சுற்றி பார்த்தோம், ஸோ அதில் வந்து கரண்ட்டை வந்து இன்டியூஸ் ஆச்சு. ஓகேவா, ஸோ அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கேல்வனோமீட்டர் யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ திஸ் வாஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் விச் வாஸ் டன் பை மைக்கேல் ஃபாரடே. ஓகே, வெரி ஈஸி எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ மேக்னெட்டை வந்து நம்ம சுற்றி இதுக்கிட்ட சுற்றிக்கிட்ட கொண்டு வரக்குள்ள கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். ஓகே, அப்படியே வச்சுருந்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல் சேஞ்ச் ஆகாது, அப்போ கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல் இருந்தால் மட்டும்தான் ஸோ கரண்ட் வில் பி இன்டியூஸ். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் நோட் திஸ். ஓகே, ஸோ எல்லா பாயிண்ட்டையும் சீக்கிரம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த PDF, அதாவது இது PDF-ஆக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயோ டெலிகிராம் குரூப்லேயோ வந்து கேட்டிங்கன்னா நான் இது அப்படியே உங்களுக்கு PDF-ஆக வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் கேளுங்க கைஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பை பை கைஸ்.